அணிலாடும் முன்றில் பகுதி 12. வேர் என்பது கண்ணுக்கு தெரியாத மரத்தின் பூ, பூ என்பது கண்ணுக்கு தெரியும் மரத்தின் வேர். வழித்தப்பிய பறவைகள் தொகுப்பிலிருந்து தாகூர். பங்காளிகள். மலேசிய தலைநகர் கோலாலம்பூருக்கு பாடல் எழுதுவதற்காக சென்றிருந்தேன். என் மலேசிய எண்ணுக்கு தமிழ்நாட்டிலிருந்து யாரோ அழைத்து கொண்டே இருந்தார்கள். தொடர்ந்து அலைபேசியை எடுத்து ஹலோ என்றேன். நான் தான்ப்பா அண்ணன் பேசுகிறேன், நம்ம பெரியப்பா இறந்துட்டாரு என்றது எதிர்முனை குரல். அதிகம் பழகாத குரல். கண்ணுக்கு முன் எல்லா பெரியப்பாக்களும் வந்து போனார்கள். எந்த அண்ணன் சரியா தெரியலையே என்றேன். அதான்ப்பா என்று அவர் உறவு முறையை விளக்கினார். அப்பாவின் பெரியப்பா மகனின் மகன் பங்காளி அண்ணன். அப்பாவின் இன்னொரு சித்தப்பா மகன் இறந்து விட்டாராம். நம்ம வேலூர் பெரியப்பா தான். நீ கூட சின்ன வயசில் வந்திருக்கியே. காலையில் எழுந்து கோயிலுக்கு போயிருக்காரு, திரும்பி வந்து தண்ணி கேட்டாராம். அவங்க மருமகை எடுத்துட்டு வரத்துக்குள்ள திண்ணையிலே சாஞ்சு கிடந்தாராம். தூங்குறாருன்னு தொட்டு பார்த்தா மூச்சு இல்லையா. அப்படியா, ஐயோ ஓஹோ என மூன்று வார்த்தைகளில் எதை சொல்லலாம் என யோசித்து கடைசியில் என்றேன். அப்புறம் எப்படி இருக்கப்பா என்று அவர் என் நிலம் விசாரித்தார். நல்லா இருக்கேனே என்றேன். டிவியில் ஒன்று பார்க்கும்போதெல்லாம் குழந்தைங்க சந்தோஷப்படுறாங்க. உங்கள் சித்தப்பா தாண்டான்னு சொல்லுவேன். என்ன படிக்கிறாங்க என்றேன். அவர்களின் மதிப்பெண் விவரத்தில் தொடங்கி விளையாட்டு புத்தி வரை விவரித்து கொண்டிருந்தார். கடைசியாக சினிமா தான் எல்லா பசங்களையும் கெடுக்குது என்றார். இம்முறை நானும் குற்றவாளி கூண்டில் நின்றதால் அப்படியா என்றேன் எச்சரிக்கையாக. என்னமோப்பா, உங்கள் அப்பா இருந்த வரைக்கும் எல்லா பங்காளி விசேஷத்துக்கும் மறக்காமல் வந்துடுவார். வர ஞாயிற்றுக்கிழமை காரியமாம், ஒரு 8 வந்து தலை காட்டிட்டு போ என்று முடித்து கொண்டார். சரினே என்று சொல்லிவிட்டு ஜன்னல் வழியாக கடந்து செல்லும் மேகங்களை பார்த்து கொண்டிருந்தேன். நான் இருந்தது 48வது மாடி. கண்ணெதிரே காற்றில் மிதக்கும் மேகங்கள் தோன்றி கலைந்து மீண்டும் புதிதாக தோன்றி எதை சொல்ல வருகின்றன இந்த மேகங்கள். ஓடி ஓடி காற்றில் உடைவதற்கா இந்த ஓட்டம். அறைக்கு திரும்பியவுடன், டியூன் ரெடி, ஏதாச்சும் டம்மி லிரிக் சொல்லுங்க என்றார் யுவன் சங்கர் ராஜா. பாடுங்க என்றேன். தனனா தனனானா தனனா என்றார். என்னை அறியாமல் வார்த்தைகள் வந்தன. அலைமேல் நுரையாய் உடைவோம். விமானத்தில் சென்னை திரும்புகையில் நினைவுகள் அப்பாவையே சுற்றி அலையடித்து கொண்டிருந்தன. அப்பா, நீங்கள் இல்லாத போதுதான் உங்கள் அருமை இன்னும் அதிகமாக புரிகிறது. எங்கள் கிளைகள் பூ பூப்பதற்காகவே நீங்கள் வேறாக மண்ணுக்குள் மறைந்து கிடந்தீர்கள். உண்மையில் பூக்கள் ஒரு நாள் மண்ணில் உதிர்வது எல்லாம் வேர்களை முத்தமிடத்தானோ. எங்களுக்காக நீங்கள் இருந்தீர்கள், எல்லா இடங்களிலும் இருந்தீர்கள். இதோ சின்ன வயதில் விசேஷங்களில் மட்டும் பார்த்த உங்கள் பங்காளிகளிடமிருந்து அழைப்பு, உங்கள் வேரின் இன்னொரு பகுதி. நினைவலை நடுவில் நிறுத்தி எக்ஸ்கியூஸ் மீ என்று ஒரு குரல் கேட்டது. விமான பணிப்பெண் கையில் சிறிய கோப்பை மது வைத்திருந்தால். அந்த நேரத்தில் அது எனக்கு தேவையாக இருந்தது. மது நினைவுகளின் பொக்கிஷத்தை திறக்கும் சாவி. சில நேரங்களில் அதுவே நினைவுகளின் புதைகுழியை மூடும். வேலியாக அமைந்து விடுகிறது. விமானமும் நானும் மேகத்தில் மிதந்தபடி குலுங்கி கொண்டிருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை வேலூர் கிளம்புகையில் என் மனைவி கேட்டாள், காரியம்னா பங்காளிங்க மீசதாடி எடுப்பாங்க, நீங்கள் எடுப்பீங்களா? நிச்சயமா என்றேன். நம்ம கல்யாணத்துக்கு கூட நீங்கள் தாடி எடுக்கல என்றார் ஊடலாக. அது வேற, இப்போ நான் பங்காளி என்றேன். ஆமாம், நல்ல பங்காளி என்றால் சிரித்தபடி. வேலூர் அகன்ற தெருக்களில் புழுதியும் வெயிலும் படிந்து கிடந்தது. அகலிசூல் கோட்டையும் புளிய மரங்களும் தாண்டி சிக்னலில் நின்று ஊரிஸ் கல்லூரியை கடந்து கிழக்கே பாலாற்றங்கரையில் இருந்த பெரியப்பாவின் கிராமத்தை அடைந்தேன். முன்பு எப்போதோ சின்ன வயதில் இங்கு வந்திருக்கிறேன். பாலாற்றங்கரையில் விளையாடியிருக்கிறேன். லாரிகளில் மண்ணள்ளிய பெரும் பள்ளங்கள், ஆங்காங்கே சாய கழிவுகளுமாய் பாலாறு இப்போது பாலும் ஆற்றாக கிடந்தது. பெரிய பந்தல் போட்டு பாலிமர் நாற்காலியில் உறவினர்கள் கூடியிருந்தனர். நம்ம சண்முகம் மகன் என்ன பண்ணுறான் என்ற குரல் தேய்ந்தது. நாகராஜ் பையன்பா, சினிமாவில் ஃபேமஸாக இருக்கான் என்று பேச்சு என் பக்கம் திரும்பியது. நான் தாண்டா உங்கள் அப்பாவை தூக்கி வளர்த்தேன், மூக்கு வழியிட்டு திரிவான் என்றார் ஒரு பெரியவர். நான் அவர் காலில் விழுந்து வணங்கினேன். பாலாற்றங்கரையில் ஒரு ஆலமரத்தடியில் பங்காளிகள் நாங்கள் அமர்ந்தோம். புரோகிதர் எல்லோரையும் குளித்துவிட்டு வர சொன்னார். பாலாறு நீரின்றி மணலுடன் நின்றிருக்க தொலைவில் ஒரு பம்பு செட்டில் குளித்துவிட்டு ஈர வேட்டியும் வெற்றுடம்புமாய் மீண்டும் எதிரில் அமர்ந்தோம். என் முறை வந்தபோது புரோகிதர் என்னை பார்த்து கேட்டார், அப்பா பேர் நாகராஜன், தாத்தா பேர் சொல்லுங்கள் எத்திராஜன். தாத்தாவோட அப்பா பேர் என் மௌனத்தை பார்த்து பக்கத்திலே இருந்த பங்காளி அண்ணன் சொன்னார், ரத்னம். அதான்ப்பா நம்ம எல்லாருடைய தாத்தாவோட அப்பா பேர். அந்த கணத்தில் நான் அந்த அண்ணனின் கைகளை பிடித்தேன். அவர் உடலிலும் என் உடலும் எஞ்சியிருந்த நாங்கள் பார்த்த ராத்தா ரத்னம் தாத்தாவின் உதிரச்சூட்டை
இப்போது நான் உணர்ந்தேன். தலை கட்டு முடிந்து இலை போட்டு கறி சோறு தின்று பங்குத்தொகை கொடுத்த பின்பு விடை பெற்று கிளம்புகையில் யாரோ ஒரு உறவுக்கார பெண் இன்னொருவிடம் சொல்லி கொண்டிருந்தார். காலையில் இருந்து கோயிலுக்கு போயிருக்காரு, திரும்பி வந்து தண்ணி கேட்டாராம். அவங்க மருமகை எடுத்துக்கிட்டு வரத்துக்குள்ள திண்ணையில் சாஞ்சு கிடந்தாராம். தூங்குறாருன்னு தொட்டு பார்த்தா மூச்சு இல்லையாம். சென்னை வந்து அழைப்பு மணி அழுத்த கதவு திறந்த மனைவி மீசை தாடி இல்லாத என்னை பார்த்து ஐயைய என்றாள். என்ன ஐயைய, நாயகன் கமல் மாதிரி இருக்கேன் பாரு என்றேன். முதல்ல போய் கண்ணாடியை பாருங்க என்றாள். பார்த்தேன். நாயகன் கமலை விட இளமையாக காட்டியது. தூங்கி விழித்த மகன் என்னை யாரோ போல் பார்த்தான். டேய் அப்பாடா என்றேன். கொஞ்சம் சந்தேகம் தெளிந்து நம்ம அப்பா அம்மா என்றான் ஆச்சரியம் விலகாமல். அன்றிரவு கனவில் அப்பா வந்தார், அவருடைய அப்பா வந்தார், கூடவே உருவமே காட்டாமல் ரத்தனம் தாத்தாவும் அனிலாடும்.